ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ் நலபாகத்தில் இன்னைக்கு காரடியா நோன்பு அடை வெண்ணெய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் பிரியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்பை மேற்கொள்வார்கள் சுமங்கலி பெண்கள். கணவரின் ஆயுள் நீடிக்கிறதுக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பெறுகிறதுக்கும் இந்த நோன்பை மேற்கொள்வார்கள். இதை வந்து கௌரி விரதம்னு சொல்லலாம், சாவித்திரி விரதம்னு சொல்லலாம். இந்த நோன்பு வந்து வருகிற மார்ச் 15 புதன்கிழமை வருகிறது. அன்னைக்கு அதிகாலையில் 6:27 6:47 நம்ம சரடு மாத்திரத்துக்கு நல்ல நேரம். அன்னைக்கு வந்து பூஜை ரூமில் ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு வெத்தலை பாக்கோட இந்த மஞ்சள் சரடும் வச்சு நம்ம கட்டிக்கலாம். முதல்ல வெண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் நாளே பாலை உரகுத்தி வச்சிடலாம். மறுநாள் பார்க்கும்போது இந்த மாதிரி கெட்டி தயிர் நமக்கு கிடைக்கும். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2-3 நல்ல மிக்சியை ஓட வச்சிடலாம். இப்படி செய்யும்போது நமக்கு வெண்ணெய் திரண்டு வரும். நான் 3 இந்த மாதிரி ஓட வச்சிடுறேன். கண்டினியூஸாக 3 ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துட்டு இன்னும் 1 கூடி நம்ம ஓட வச்சிடலாம். இப்படி செய்யும்போது நமக்கு வெண்ணெயெல்லாம் திரண்டு வரும். அப்போ நம்ம கையால் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வச்சு கூடி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்த வெண்ணெயை அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு கப்பில் தண்ணீர் வைத்து அது உள்ளே இதை சேர்த்துக்கலாம். வெண்ணெயை 2-3 இந்த தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது வெண்ணெயில் இருக்கிற புளிப்புத்தன்மையெல்லாம் நீங்கிடும். நமக்கு நல்ல வெண்ணெய் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம சுவாமிக்கும் நிவேத்தியமாக பண்ணலாம். நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நோம்புக்கு 2-3 முன்னாடியே நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்போ அடை செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இங்கே சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அடை கிடைக்கும். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு. இதை வந்து கை பொறுக்கிற சூட்டில் வறுத்துடலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு பார்க்கலாம். நல்ல இழை கோலம் போட வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு மாவு தயாராகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். காராமணியை சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் காராமணியை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு 1-2 போல் ஊற வச்சிடலாம். ரொம்ப அவசரமாக நம்ம மார்னிங் டைமில் செய்யணும்னா இதை நல்லா கை பொறுக்கிற சூட்டில் காராமணியை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம வெள்ளை தண்ணீருக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இங்கே வந்து 1 அரிசி மாவுக்கு தேவையான வெல்லம் எடுத்திருக்கேன். பொடித்த வெள்ளத்தை எடுத்துக்கலாம். கடையில் ஈஸியாக பொடித்த வெள்ளம் கிடைக்குது. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி இந்த வெள்ளை தண்ணியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வெள்ளை அடை செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல் நாளே நம்ம இந்த வெள்ளை தண்ணீர் அரிசி மாவு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக மார்னிங் எழுந்து பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். தண்ணீர் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கட் பண்ணிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது 1 வாய்க்கும் கடிப்படும். இப்போ வேக வைத்த காராமணி 2-3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். காராமணியை நல்லா மசித்து சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் அடை தட்டும் போது ஈவனாக நமக்கு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம வறுத்து வைத்த அரிசி மாவையும் கைவிடாமல் இதில் சேர்த்துக்கலாம். உப்புமாக்கு நம்ம செய்கிற மாதிரியே இதை செஞ்சிடலாம். அடிபிடிக்கக்கூடாது, அதனால் கைவிடாமல் நம்ம இலக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் வெந்து வரும் நமக்கு. இப்போ நான் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அரிசி மாவு நல்லா வெந்து வெல்லமும் அரிசி மாவும் ஒன்று சேர்ந்து நமக்கு வெள்ளை அடைக்கி மாவு தயாராகிடுச்சு. இன்னும் கெட்டிப்படணும், அதனால் 2-3 நிமிஷம் நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கலாம்.
இப்போ நமக்கு சூப்பரா மாவு தயாராயிருச்சு. இத நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ உப்பு அடக்கி அரிசி மாவை எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துறலாம். கை பொறுக்கிற சூட்டு அளவுக்கு வறுத்துறலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல கறிவேப்பிலை, இஞ்சி, காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதோட தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உப்படை. சிலப்போ நம்ம வந்து என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியாதப்போ இந்த மாதிரியும் நம்ம உப்படை செஞ்சு டிஃபனாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். சாவித்திரி காட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த அடை பண்ணதாக சொல்லப்படுகிறது. அம்மனை வேண்டி இந்த விரதம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்போ நம்ம கட் பண்ணிய தேங்காவை சேர்த்துக்கலாம். வேக வைத்த காராமணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது அரைத்த விழுதையும் இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வைத்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இதையும் நம்ம இலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா வெந்து கெட்டியாகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உப்படைக்கு மாவு தயாராகிடுச்சு. இதுவும் நல்லா ஆற வச்சிடலாம். இதன் மேலே வாசனைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளடைக்கு நான் வந்து வாழை இலை எடுத்துருக்கேன். இதை வந்து நெய் தொட்டு தொட்டு நம்ம தட்டிடலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுடலாம். ஈஸியாக வெந்துடும். நம்ம இட்லி வேக வைக்கிற பாத்திரத்திலேயே இந்த அடையும் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா ரெண்டு அடையும் தயாராகிடும். நம்ம முதல் நாளே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த அடையை மார்னிங் டைமே ஈஸியாக பண்ணிடலாம். உப்படைக்கு நான் டைரெக்டாகவே இட்லி தட்டில் தட்டி வச்சிடுறேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான காரடையா நோன்பு, வெள்ளடை, உப்படை ரெண்டுமே தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து இந்த நோன்பு அன்னைக்கு அம்மனுக்கு நிவேத்தியமாக பண்ணி நீங்கள் இறைவன் அருள் பெறுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.